படங்கள் பண்ணாலுமே ரொம்ப வந்து சூஸியான ரொம்ப அழகான ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணி நடிக்கக்கூடியவங்க. அண்ட் மலையாளத்தில் ரொம்ப அழகழகான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லைட்டில் நிறைய தமிழ் படம் பண்ணணும் இவங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. நிக்கிலா விமல் அவர்களே சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷமாச்சு ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி தமிழில். யூஸ்வலாக எங்கள் ஊரில் ப்ரெஸ் மீட்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்லணும். ஸோ இங்கே வந்து உட்காந்த பிறகுதான் நான் கேட்டேன், அவங்க கேள்வி கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா, நம்ம தான் போய் பேசணுமா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னென்னா என்னோடய ஃபஸ்ட் மலையாளம் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தான் E4. E4ஓட சேர்ந்து நான் அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழித்து பண்ணுற படம் தான் போர்த்தோடு. இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்ட போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, சரி எப்படி பண்ண வேணாமா அப்படின்னு. அப்போது சாரதி சார் தான் சொன்னார், வந்து கதை கேளுங்க, அவர் வந்து கதை சொல்லுவார், கதை கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அவர் கதை சொல்ல வந்ததுக்கு முந்தின நாள் எனக்கு ஒருத்தரும் ஒரு மலையாளம் படத்துக்கு கதை சொல்ல வந்தார். ஸோ அவர் வந்தபோது ஒரு லேப்டாப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து லேப்டாப் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கதை சொல்லி ஃபுல்லாக கதை சொல்லி முடிச்சிட்டோம். கதை சொல்லி முடித்த பிறகு அவர் சொன்னார், அப்போ நான் அப்படியே லேப்டாப் பார்த்தேன், இதிலேருந்து எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் இது ஒரு பில்டப்புக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு மறுநாள் தான் இவர் கதை சொல்ல வந்தார். அவர் கதை சொல்ல வந்த உடனே இப்படியே ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சார். சரி அதில் இருந்து எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி நான் உட்காந்து கதை கதை சொல்லும்போது ஏதோ மியூசிக் கேட்குற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது எனக்கு மட்டும் கேட்குறதா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ இதில் இருந்தால் மியூசிக் எல்லாம் போட்டு தான் எனக்கு அவர் கதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கமிட் பண்ண படங்களில் வந்து நான் சீக்கிரமாக கமிட் பண்ணேன். நான் அந்த அன்னைக்கு ஒரு மறுநாளைக்கு எதுவும் நான் ஓகே சொன்னேன் இந்த படம். ஸோ அவ்வளோ கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய போர்ஷன் எவ்வளோ இருக்குன்றதை தாண்டி வந்து எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால தான் இந்த படம் சரி திருப்பி வந்து ஒரு தமிழ் படம் பண்ணும்போது எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து June 9th தான் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.